ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து சொன்னதை கேட்டுட்டு நான் ஒரு ஷிட்சு டாக் வாங்கினேன், இப்போ எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் முத முதலாக இப்போ தான் ஒரு டாக் வாங்கி வளர்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சஜஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்களே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுதான் அந்த கமெண்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஷிட்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு டாக் தான். ஸோ அந்த இனிஷியல் ஃபேஸ், அதாவது அந்த ஃபஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து மோஸ்ட்லி தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்காத டைமில் எப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, விளையாட வருவாங்க, அவங்கள வந்து நம்ம பிடிச்சே வைக்க முடியாது அந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்னோட முத்துமணியை எப்படி காம் டவுன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லாஸ்ட்ல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷிட்சு டாக் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு முதல்லே தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும், ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து 5 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம், அவங்க வந்து ஒபே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பீரியடில் தான் கொடுக்கணும். இதை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகட்டும், அப்போ நாம் வந்து சொல்லி கொடுக்கலான்னு அவங்க வந்து கற்றுக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் மந்த்லேருந்து 5th மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கலாம், அவங்க வந்து ஒபே பண்ணுவாங்க. பிரச்சனை வர்றது இங்கே இல்லை, அந்த 5th மந்த்துக்கு அப்புறம் ஒரு 6th மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் அவங்களோட டீனேஜ். இப்போ நம்மளோட டீனேஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், நம்மளுக்கு பிடிச்சதை தான் செய்வோம், அதே மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, சொல்லி கொடுத்தது எதையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் என்னோடய முத்துமணியை வந்து 5th மந்த்லலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு பையனாக வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா 6th மந்த்லேருந்து நான் பார்க்கும்போது நான் சொல்லி கொடுத்தது எதையுமே பண்ணலை, எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. ஆனால் கரெக்டாக 9th மந்த்துக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப ஒபீடியண்ட் ஆகிட்டான். நிறைய வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன், அவனோட திங்ஸை தவிர வேறு எத்தையும் தொடக்கூட மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருப்பான். இது வந்து நிறைய டாக்ஸ்க்கு வந்து 9th மந்தில் நடக்காது, சில டாக்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஆயிரும் இதை அச்சீவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய டாகு கரெக்டாக ஒரு 10th மந்தில் எல்லாம் வந்து நல்லாவே ஒபீடியண்ட் ஆகிட்டான், என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேனோ அதெல்லாம் திருப்பி பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 6th மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் நாம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவங்கள அடித்தோ இல்லை திட்டியோ பயம்படுத்தியோ எதுவும் செய்ய முடியாது. அவங்க வந்து இமோஷ்னலி ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, நம்மக்கிட்டே இருக்கிற பாண்ட் போயிடும். ஸோ அதையெல்லாம் பண்ணாதீங்க, நாம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சரியாயிரும் அப்படின்னு விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டேட்டை எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட, அவங்க கூட விளையாடுங்க, ஒரு வாக்குக்கு கூட்டிட்டு போங்க, இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாவே அதுல போயிடணும், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்லயே பாதி எனர்ஜி போயிடும். ஸோ நான் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் முத்துமணியை வாங்கின டைம்ல வந்து இங்க வீட்டில் யாருமே இல்லை, நான் காலேஜ்ல இருந்து வந்தா இங்க தனியாவே இருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா இவனை கூப்பிட்டு வச்சு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன், நிறைய ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க கூட விளையாடியிருக்கேன். ஸோ அந்த ஒரு டைமில் நல்ல ஒரு பாண்டும் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி இருக்கிற எனர்ஜி எல்லாம் அதிலேயே போயிடும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவான். ஸோ இது வந்து அவனை காம் டவுன் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.